முத்தர், சித்தர், சத்தர், சுத்தர், அருட்பெருஞ்சோதி. பக்தர் என்பவர்கள் உலக அறிவுதான் அவருக்கு உண்டே தவிர, பக்தருக்கு உலக அறிவும் உண்டு, இதிலும் நாட்டம் உண்டு. முக்தர் பந்த பாசம் கொஞ்சம் நீக்குகின்ற நிலையிலே இருப்பவர்கள். சித்தர் அவற்றை அடைந்தவர்கள். சத்தர் அவர்களுக்கு மேலானவர்கள். சுத்தர் அவர்தான் அருட்பெருஞ்சோதி. சுத்தர் அருட்பெருஞ்சோதியாய் நன்னவேன். பரம் ஏது, தமக்கு மேலான பொருள் ஏது, வினை செய்யும் பயனேது, பரம் ஏது, வினை செய்யும் பயனேது, பதி ஏது, பசு ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முத்தி ஏது, அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, வரமேது, தவமேது, விரதம் ஏது, ஒன்றும் இல்லை, மனம் விரும்பும் உணவு உண்டு, நல் வஸ்திரம் அணிந்து, மடமாதர் தமை நாடி, நறுமலர் சூடி விளையாடி, மேல் கரமேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து, அவரோடு கலந்து மகிழ்ந்து இருக்கின்ற சுகமே, மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம், இதே கை கண்ட பலன் எனும் கயவரை கூடாத அருள். தரமேவும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர், தலவோங்கும் கந்தவேலே, தன்முக தூயமணி, உன்முக சைவமணி, சண்முக தெய்வமணி. பரமேது, மேலான பொருள் எது கேக்குறாங்க. இவர் பரமேதுன்றார், மேலான பொருள் எது, வினை செய்யும் பயனேது, அவ்வினைக்கு பயனேது, வினை என்பது, இவ்வினை என்பது ஊழ்வினை, பலவினை, அந்த வினைக்கு பயனேது. சித்தாந்தத்திலே சொல்லியிருப்பார்கள், பதி ஏது, பசு ஏது. அந்த சித்தாந்த கருத்தை இங்கே வைக்கிறார். பதி, பசு, பாசம். பதி ஏது, பதி, பசு, பாசம் எனும் முப்பொருள் ஏது, பதி, பசு, பாசம் எனும் முப்பொருள் ஏது, பக்தி ஏது. பக்தி என்பது கரணசுத்தி. பக்தி எல்லோருக்கும் வந்து விடாது. முதலில் கரணத்தை, அதாவது மனம், புத்தி, சித்தத்தை பக்குவ நிலைக்கு கொண்டு வருகின்றவர்களுக்குத்தான் பக்தி வரும். கடவுள் மீது வைக்கின்ற பாசம், வீட்டில் உள்ளோர், மனை, இவற்றின் மீது நிலம், புன்பொருள், மனை, இதன் மீது வைக்கின்ற பாசம் பற்று, அது பாசம், அது ஆசை, அது பந்தம். ஆனால் கடவுள் மீது வைக்கின்ற பாசம் இருக்கிறதே, அதுதான் பக்தி. கடவுள் மீது அளவு கலந்த பற்று பாசம். ஆனால் தான் பற்றிய பற்றனைத்தினையும் பற்றறவிட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இறைவீரே. சுலபமா தான் இருக்கு. இதுவரையில நாம் எதன் எதன் மீது பற்று வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எதில் எதிலேயே பற்று வைத்து நாம் அதிலே நினைவோடு இருக்கிறோமோ, அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டால் அந்த பற்று அத்தனையும் நீங்கி பரமன் மீதே பற்று வைத்தால் என்றும் இறைவீரே என்றார். சொல்லவும் தானே இது. ஏன் நமக்கு இறப்பு வருது? சரி, இறப்பு வருகிறது, எது இறக்கிறது? சட்டை கிழிந்தால் எடுத்து போட்டு விட்டு வேற சட்டை மாற்றிக் கொள்ளுகிறோம், வேற சட்டை மாற்றிக் கொள்ளுங்க. அது போல நிரந்தரமான சட்டை வருவதற்கு இறை அருள்தான் நமக்கு காரியப்பட வேண்டும். அந்த காலத்திலே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சாகா கல்வியை கற்றவர்கள். ஏனென்றால் அஷ்டமா சித்தியை செய்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் பௌதீகம், மருந்து, உப்பு முதலிய பற்றை சேர்த்து தாழ்ந்த உலோகமாக இருக்கக்கூடிய செம்பை பொன்னாக்கினார்கள். அந்த பொண்ணை ஆக்குவதற்கு அவர்களுக்கு ஆசை இல்லை. அதை மாற்று ஏற்றத்தோடு ஏறிய பொண்ணாக மாற்றி அந்த பொண்ணை வகர வித்தையை தகர வித்தையாக்குவதற்கு, இந்த தேகத்தை பொண்ணாக்குவதற்காக அதை செய்து முடித்தார்கள் சித்தர்கள். அவர்கள் அஷ்டமா சித்தியை சிலர் செய்து வைத்திருந்தார்கள். அது எதற்காக செய்தார்கள்? அஷ்டமா சித்தி இறைவனுடைய அருளால் செய்ய, அருளே தேவையில்லை, அவர்களுடைய முயற்சியினாலேயே அஷ்டமா சித்திகளை செய்து கொள்ளலாம். அனிமா, கரிமா, லகிமா, மகிமா என்று துரும்பை
ஒரு துரும்பை மலையாக ஆக்கலாம், மலையை துரும்பாக ஆக்கலாம், மலை இருந்த இடத்துல இல்லாமல் ஆக்கி விடலாம், இல்லாத இடத்திலே ஒரு பொருள் இருப்பதாக ஆக்கிவிடலாம், ககன மார்க்கத்திலே பிரவேசிக்கலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், எல்லா உயிர்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளலாம், அவர்களுக்கு வேண்டியதை பெறலாம். அந்த யோகிகள் அப்படி அஷ்டமா சித்திகளை பெற்றிருந்தார்கள். சமயத்திலே 64 சித்திகளை பெற்றார்கள். ஆனால் சுத்த சன்மார்க்கத்திலே 647 கோடி சித்துக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. சுத்த சன்மார்க்கத்திலே 647 கோடி நம்மை சூழ்ந்திருக்கிறது ஏவல் கேட்டுக்கொண்டு. ஆனால் நமக்குத்தான் அந்த சுத்த சன்மார்க்கம் புரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், எதையும் விடுவதில்லை. இந்த தெய்வமணி மாலை, இந்த 5 திருமுறைகளே வருகின்ற தெய்வங்களை பற்றி பாடியதெல்லாம் 6 திருமுறையிலே வருவது இல்லை, இவற்றில் தான் இருக்கிறது. ஆனால் சொற்பொருள் இருக்கிறது, அறிவுறுத்துகின்ற பாடல் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் தெய்வத்தை நினைத்து தெய்வத்தின் பேரால் பாடுகின்ற அந்த பாடல்கள் அவற்றில் கிடையாது. அங்கே சொல்லப்பட்ட கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், இயற்கை உண்மையரே, இயற்கை அறிவினரே, இயற்கை இன்பினரே, இயற்கை இரண்டுபடாத இயற்கை பூரணரே, அற்புதரே, அமலரே, அருட்பெருஞ்சோதியரே, எல்லாம் உடையவரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் ஆனவரே, சர்வ காருண்யரே, சர்வ வல்லபரே, பெருங்கருணை திறத்தரே, சத்து சித்து ஆனந்த மயமானவரே. அவரை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அறிவால் அறிந்து கொள்ள வேண்டும். சுத்த மெய்யறிவென்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறிவும் வண்ணங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அறிவு மெய்யறிவாக இருக்க வேண்டும். ஆகையினால்தான் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கத்தை நமக்கு வைத்தார். சன்மார்க்கத்திலே சில ஒழுக்கங்களை வைத்தார். புலால் மறுப்பதோடு மாத்திரமல்ல, புலாலை மறுப்பது கூட சுலபமாக மறுத்து விடலாம். அது மருத்துவர் சொல்லியே மறுத்து விடலாம். தானே அந்த நிலைக்கு வராது போனால் கூட அபராதம் கட்டிய பிறகு மருத்துவர் சொல்லுகின்ற அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு கூட புலால் மறுத்து விடலாம். ஆனால் ஒழுக்கம், நல்லொழுக்கம், நற்செயல், நற்குணம், நல்லொழுக்கம் என்பது புதுப்பட நல்லறிவு, கடவுள் பக்தி. பாருங்க, வள்ளலார் இருந்தபோது இந்த பாடெல்லாம் எழுதுகிற போது இடம் தனித்திருந்தல், எந்த கூட்டத்திலையும் சேரமாட்டார். பக்குவ உள்ள ஆன்மாக்கள் 2 தான் சேர்ந்திருப்பார்கள். வேலாயுத முதலியார் பிறகு வந்தவர். இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், தெய்வம் பராமல் பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல், உயிர்க்கிறங்கள், பொதுப்பட கடவுள் பக்தி, புதுநோக்கம், பொது உணர்வு, உயிரிறக்கம், பாருங்க இதெல்லாம் இருந்தது. அப்புறம் இன்சொல்லாடல், உண்மை உரைத்தல், பிற உயிர்க்கு உபகரித்தல், நற்செயல், பிற உயிர்களுக்கு உபகரித்தல், உண்மை உரைத்தல், இன்சொல்லாடல். பாருங்க, உண்மை உரைத்தல், இன்சொல்லாடல், பொது நோக்கம், இதெல்லாம் இந்த தெய்வமணி மாலையிலே வரக்கூடிய, பாருங்க, காம குரோதாதிகள்லாம் அடக்கணும்ன்றாரு, அதுதான் ராகம். இதுல பயிற்சி எடுத்து தான் அப்படி போகணும். அடுத்து வர பாருங்க, காம குரோதாதிகள்லாம் பத்தி பரமேது, தமக்கு மேலான பொருள் ஏது கேக்குறாங்க கேள்வி. பரமேது வினை செய்யும் பயன் ஏது, பதி ஏது? சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிராமத்துல தாங்க படிக்காதவங்க பக்தி செய்வாங்க. தனக்கு ஏதாவது வகையிலே துன்பம் வந்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சொல்லுவார்கள், ஏதோ நான் அறியாத செய்த குற்றம், கடவுள் என்னை தண்டிக்கிறாரு, இந்த குற்றத்தை நாம் மேலும் செய்யக்கூடாது என்று விலகி விடுவார்கள், அதை விலக்கி விடுவார்கள் துன்பத்தை. ஆனால் இங்க சொல்ற பரமேது வினை செய்யும், பாருங்க, பரமேது வினை செய்யும் பயன் ஏது? அதனால தான் கல்லாதவர்களே நல்லவர்கள், நல்லவர்கள் தாய்மானவர் சொன்னதுக்கு காரணம் அதுதான்.
கொஞ்சம் அறிவு இருந்தாக்கா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு இடமான இந்த இது இல்ல சன்மார்க்கம். பரம் ஏது, மேலான பொருள் ஏது, ஊழ்வினைக்கு பயன் ஏது, சித்தார்த்த அதாவது பதி ஏது, பசு ஏது, பாசம் ஏது, முப்பொருள் ஏது, பக்தி, முக்தி, அருள் என்று நல்வினை தீவினை பயன்களாக, நல்வினை தீவினை தீவினைகளை பயன்களாக கருதப்படும் புண்ணிய பாவங்கள் ஏது, எங்கே உள்ளன, அவைகள் எங்கே உள்ளன, இல்லை என கூறி இல்லை. அப்பொழுது இல்லை என கூறி என்ன சொல்றாங்க, இல்லை என கூறி மனம் விரும்பும் உணவு உண்டு, நல் வஸ்திரம் அணிந்து, மடமாதர் தமை நாடி, நறுமலர் சூடி, விளையாடி, மேல் கரமேவ விட்டு. ஏனென்றால் உண்பதும் உறங்குவதும் விழிப்பதும் இதுதான். உண்ணுவது உறங்குவது, உண்ணுகின்றதும் உறங்குகின்றதும் மேல் உடுத்துகின்றதும் நண்ணுகின்றதும் நவையுடை தொழில்கள் பண்ணுகின்றதும் பாடை மேல் படுத்துகின்றதும் இவை எண்ணுகின்ற போது. ஆமா, ஒரு பெண்ணை நாடி திருமணம் செய்துகிறது, இதுதான் தொழில். ஏன் இந்த மண்ணுக்கு வந்தோம், நமக்கும் இந்த தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம், சிவத்திற்கும் இந்த ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது. ஜீவன் இந்த பசுகரணம் பதிகரணமாக ஆக்கிக் கொள்ளுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். சிவம் அதாவது ஆன்மாவாக இருக்கின்ற பொழுது அனாதிமலமாக இருந்தது, ஒன்றே ஒன்று மலம் பரமாகாசத்திலே. அந்த ஆணவ மலம் ஏன் வந்ததென்றால், சிவத்தோடு கூடியிருந்த போது சிவமும் அருட்சக்தியும் சேர்ந்த ஒரு பொருள், அது பிரேரகத்தால் வெளிப்பட்ட ஆன்மாக்கள் தான், அணுக்கள் தான் ஆன்மாக்கள், அது அகண்டம். இது நாம எல்லாம் கண்டோம். மீண்டும் பெயர்ந்து இந்த நில உலகத்திலே வாழ்வு மீண்டும் பெயர்ந்து வராத ஒரு பெருவாழ்வை, அந்த பக்குவ நிலையை பெற்று அங்கே அகண்டத்தில் போய் சேர்வதற்காகத்தான் நாம் முயல வேண்டும். இல்லை என்றால் வள்ளலார் அவற்றை மாற்றி அமைத்திருக்கிறார். கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாக வேண்டும். சன்மார்க்கத்திலே கடவுள் நிலையறிந்து கடவுள் மயம், கடவுளுக்கு என்ன குணம், கடவுள் கருணையே வடிவானவர், அன்பே சிவம் என்றார்கள், கருணையும் சிவமே என்றார்கள். அப்பொழுது அந்த கருணையை சாதனமாக பிடித்துக் கொண்டால் சிவத்தை அடையலாம். தர்மம் இயற்கையோடு கூடியிருந்தால் சிவமாகலாம். ஆன்மாவிற்கு இயற்கை குணம் தயவு, தயவு அருள் கருணை, இது மூன்றும் ஒரு பொருளை குறித்தது. அதனால சுலபமா போச்சு, நம்ம பொறுமை இருக்கணும், சாந்த இருக்கணும். இது படிப்பால் அறிந்து கொள்ள முடியாதுன்னு என்று அவர்தான் சொல்லுவார். அது 13 நிலைகளை, துவாதச நிலை, அவற்றை கடந்து திருவருள் நிலையை கடந்த பிறகு சுத்த சிவநிலை, அங்கே இவற்றை படிப்பால் அறிந்து கொள்ள முடியாது. ராகாதிகள் நீங்கினால் ஒருவாறு விளங்கும். ராகாதிகள் என்பது ஆசை கோபம், ராகம் என்பது ஆசை கோபம், வெகுளி ராகம் வெகுளி கோபம், இவற்றை முதலிலே வெளிப்படுத்திட வேண்டும். இது ரெண்டும் இருந்ததுன்னா அடுத்தடுத்து வந்துடும். எழுவரும் இவருக்கு உற்ற உறவான பேர்களும் சொல்லுவார், உறவான பேர்கள் சொல்லுவார். இவங்கெல்லாம் தொடர்ந்து இவரெல்லாம் உட்பகைவர், வெளிய பகையவர்கள் இருந்தா அவங்களுக்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து சரி கட்டலாம், உட்பகைவர் தான் நம்ம அழித்திரும். அதுபோல் எங்கே, அதுபோல் வஸ்திரம் அணிந்து மடமாத தமை நாடி, மலர் சூடி, விளையாடி, மேல் கரமேவ விட்டு. இந்த பாடெல்லாம் கொஞ்சம், ஆமா, அதற்காகத்தான் கயவரை கூடாதர். இப்படிப்பட்ட நிலையிலே இப்படிப்பட்ட குணங்களோடு இப்படிப்பட்ட செயல்கள் உடையவர்களை இறை அருள் சேராது என்பதற்காக, உங்களை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்ந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம்.
இதே கை கண்ட பலன் எனும் என்று உணர்கின்ற என்று நினைக்கின்ற என்று செயலுக்கே போகின்ற அந்த கயவரை கூடாத அருள். தரமேவும் சென்னையில், தரமேவும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்த வேளே. கந்தம் என்றாலே, கந்தம் என்றாலே காந்தம், இழுக்கக்கூடியது. ஜீவர்களை எல்லாம், தன்னை நாடி வந்த ஜீவர்களை வேண்டுகின்றவர்களுக்கு வரையாது வழங்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை அந்த கந்த பெருமானுக்கு உண்டு. நான் சென்னையில் இருந்தபோது அந்த பழனியாண்டவர் கோயிலுக்கு தான் போவேன். சின்னதா அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த போது கண்ணன் அடிகள் வந்தார். அப்புறம் பித்துக்குழி முருகதாஸ் சாதாரண தான் பாடுவாங்க, நிறைய பக்தருங்க வருவாங்க, நிறைய இருப்பாங்க. அந்த பகுதியெல்லாம் சைவ வேளாளர் வாழ்ந்த பகுதி. கந்த சஷ்டி அதெல்லாம் பண்ணுவாங்க, சூரசம்மாரெல்லாம் செய்வாங்க பெரம்பூர்ல. நான் இருந்ததுனால இந்த இதாவது எனக்கு கிடைச்சிது. அருப்பா தொடர்றதுக்குரிய அந்த எனக்கு அந்த தகுதி எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நான் கிராமத்துக்கு வந்துட்டேன், கிடைச்சிருக்காது. தன்முக தூயமணி உண்முக சைவமணி, உண்முக சைவமணி தன்முகம் குளிர், அதாவது குளிர்ந்த முகத்தை உடைய, குளிர்ந்த முகத்தை உடைய தூய ஒளி பெற்ற உண்முக சைவமணி. உள்நோக்கு அகநோக்கில் இருப்பவர்களுக்கு சிவமணியாக காட்சி கொடுப்பார், சைவமணி சிவமணியாக காட்சி கொடுப்பார். சண்முக அப்படிப்பட்டவர்களுக்கு சண்முக தெய்வமணியே, சண்முக ஒளி பொருந்திய தெய்வமணியே, ஆறு முகம் கொண்ட ஒளி பொருந்திய தெய்வமணியே என்று சொல்லு. நண்பர்களே, தடி என்னும் இடை அனம், பிடி என்னும் நடைமுகில், துடி என்னும் இடை அனம், பிடி என்னும் நடைமுகில், துணை என்னும் பிணையல் அழகம், சூது என்னும் முலை செழுந்தாது என்னும் அலை புனல், சுழி என்ன மொழி செய் உந்தி, வடியனும் விழி நிறையும் மதியன்னும் வதனம் என மங்கையர்த்தம் அங்கமுற்று, மனம் என்னும் ஒரு பாவி, மயல் என்னும் அதுமேவி, மாழ்க நான் வாழ்க. இந்த படி என்னும் ஆசையை தடி என்ன என் சொல், இப்படி என்ன அறியாது நின் படி என்ன, என் மொழி என் மொழிப்படி இன்ன வித்தை நீ படி என்னும் என் செய்குவேன். தடிதுண்ணும் மதில் சென்னை கந்த கோட்டத்துள் வளர் தலவோங்கும் கந்த வேளே. தன்முக தூயமணி உண்முக சைவமணி தன்முக தெய்வமணி. இதுல படி படி படின் இருக்கு. இப்படி அப்படி எப்படி, இவன் படி அவன் படி. இந்த படி என்ற சொல்லு இங்க இந்த பாடலுக்கு ஒரு அலங்காரத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பாடலுக்கு துடி என்னும் இடை அணம், துடி என்பது உடுக்கைன்னு சொல்லுவாங்க, உடுக்கையில இடை அணம். பாட்டுல கூட ஆறாம் திருமுறையில் கொடி இடை பெண் பேதாய் அம்பலத்தே நடிக்கும் எனது கூத்தாடி, அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி என்று எனது குழுநர் தம்மை குறித்தாய். அவரு ஆனந்த திருநடம் செய்து கொண்டிருக்கார், அனவரத தாண்டவம் செய்து கொண்டிருக்கிறார். அனவரதம் இடையரா திருக்கூத்து. அது என்ன திருக்கூத்து? ஞான திருக்கூத்து, அறிவு திருக்கூத்து, ஞான திருக்கூத்து ஏற்றி கொண்டிருக்கிறார். அந்த அந்த அசைவினால அந்த சராசரங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மனமான தோழியானவள் என்ன சொல்றா? கொடியடை பெண் பேதாய் அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி என்று எனது கொழுநரை குறித்தாய். இந்த கொடி என்பது பெண்ணை குறிப்பது. துடி என்னும் இடை அணம், பிடி என்னும் பிடி என்பது பெண் யானை. துடி என்ன? அதாவது உடுக்கை மின்னலை கொண்ட நடைமுகில், பிடி பெண் யானை போன்ற நடையும், அணம் அன்னம் போன்ற நடையும், இரண்டும் சமமாக இருக்கும்.
அன்னம் யானை நட, பெண் யானை நட, அண்ணன் நட, நடைமுகில் துணை எனும் வினையல் அழகம். இந்த முகில் என்பது மேகம். இது எப்படிப்பட்ட மேகம்? அந்த பெண்ணுக்கு அந்த முகில், அந்த கருமேகம் கூந்தலுக்கு ஓமானமாக சொல்லுகின்றார். கொண்ட கார்மேகங்கள் தங்குதற்கு இடமான உயர்ந்த மதில் சூழ். சென்னையில மதில் வந்து உயர்ந்த மதில்களாம், மேகத்தை முட்டுகின்ற மதில்களாம். பாருங்க சென்னையில் எப்படி மேகத்தை முட்டுகின்ற அளவிற்கு மதில் சூழ்ந்த சென்னை. உடுக்கையின் நடுப்பகுதி போன்று மெல்லிய இடை, அன்னத்தையும் பெண் யானையையும் ஒத்த நடை, கருமுகில் ஒத்த மலர் சூடிய கூந்தல். அது எப்படி? சூதெனும் உலை சூழ் தாதெனும் அலை புனல் சுழி என்ன மொழி செய் உந்தி. அடுத்தது அந்த சூதாடும் கருவியினையும். அது எப்படின்னா ஆண்களுக்கு தோல் வலிமை அழகு, ஆண்களுக்கு தோல் உஜபலத்தை காட்டுவது அழகு. ஆனால் பெண்களுக்கு அந்த ஸ்தனங்களை இறைவன் படைத்திருக்கிறார், அதுதான் அவர்களுக்கு மேனிய அழகை காட்டுவது. அன்னத்தையும் பெண் யானையும் அலை நடையும் கருமுகில் ஒத்த மலர் சூடிய கூந்தல் சூடாடும் கருவியினையும். இவர் செழுமையான செந்தாமரை. அது எப்படி இருக்கிறதா? செழுமையான செங்கமலர். மங்கையத்தவங்க செங்கமல ஒரு பாவியின் மயல் மேவி, அது மேவி செழுந்தாது என்னும் அலைப்புணல் சூதென்னும் செழுந்தாது என்னும் அலைப்புணல். அது எப்படி இருக்கிறதா? மங்கையத்தம் அங்கமுற்றே வடியென்னும் விழி நிறையும் மதியென்னும் வடி பதனம் என மங்கையத்தம் அங்கமுற்றே சொல்லுகிறார். இந்த அலைப்புணல் துளி என்ன மொழி